வணக்கம். டாக்டர் ஷாஸ் கிளினிக்கோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் விந்து வெளியேறது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதாக கெட்டதாங்கிற கேள்விக்குள்ள பதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறாங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட யங்கர் இயர்ஸ், அதாவது ஏர்லி இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நைட்டில் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபால்ஸ் அல்லது நைட் எமிஷன்ஸுங்கிறது நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்தோன்னா சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா யங் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் 18 to 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல்ஸுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ட்வைஸ் வீக்லேருந்து த்ரைஸ் வீக்லேருந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபால்ஸ் வந்து நடக்கும். அதாவது விந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நைட்டில் வந்து நைட் எஜாகுலேஷன் ஆகி வெளியிலே ஏறும். இது ஏன் நடக்குதுன்னா, ஃபண்டமெண்டலி உங்களுக்கு உயிரணு உறுப்புத்தி வந்து பார்த்திங்கன்னா 24/7 வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஆணுக்கு வந்து வயசுக்கு வந்த பிறகு ஆகிட்டே இருக்கும். அன்டில் டெத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரணு உறுப்புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆணுக்கு வந்து சராசரியாக அவங்க மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 3 to 5 டேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிங்கிறது இருக்கும். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 liter ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு 10 liter ஃப்ரிட்ஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 20 liter ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் எத்தனை கேஜிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து வேரி ஆகும். 3 days to 5 days வேரி ஆகும். ஸோ யங்கர் இயர்ஸில் விந்து வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எஜாகுலேஷன் நைட் ஃபால் வழியாக வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் ஏன்னா இன்னொரு விஷயம் அதில் என்ன பார்த்திங்கன்னா, எந்தெந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்காங்களோ, அதாவது மாஸ்டர்பேஷன் பண்ணாதவங்களுக்கும் சரி, இல்லை பார்ட்னர் செக்ஸில் இல்லாதவங்களுக்கும் சரி, மேரேஜ் ஆகாத ஆண்கள், சிங்கிளாக இருக்கிற ஆண்கள் ஆனால் விதவுட் மாஸ்டர்பேட்டரி பிஹேவியர் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் உணர்ச்சிகள் வர ப்ளஸ் டெஸ்டோஸ்டோனோட உற்பத்தி அதிகமாக ஆகாது. யங்கர் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் ஹையாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அவங்களோட ட்ராக்ட் வந்து ஃபில் ஆகி விந்து வந்து வெளியில் ஏறிடும் ஆட்டோமேட்டிக்காக. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து வந்து நைட்டில் வெளியேறது வந்து கனவுகளோடு வெளியிலேறும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கனவுகள் எல்லாமே வந்து சவுண்டு டீப் ஸ்லீப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேறும். இதில் வந்து ப்ராப்ளம் எப்போ, அதாவது இந்த விந்து வெளியில் ஏறுதுங்கிறது எப்போ ப்ராப்ளமாக மாறும்னா, ஒரு சில ஆண்களுக்கு வந்து ஓயாமல் மோர் தென் த்ரைஸ் வீக், அதாவது ஆன் அன் ஆல்டர்னேட் டே, இல்லை 4 times a week, இல்லை 5 times a week ஏஜ் ஆன பிறகும் பார்த்திங்கன்னா வெளியேறிட்டே இருக்கும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா விந்து வெளியேறினதுனால அவங்களுக்கு வந்து பாடி பெயின், ஃபெட்டிக், டயர்ட்னஸ்ஸு, கண்ணுக்கு இல்லை டார்க் சர்க்கிள்ஸு, முதுவலி, பிறப்புத்தன்மை குட்டி கம்மியாகிறது, ஆண் குறி வந்து சுருங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்து வெளியேறது ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கு பேர் வந்து தாட்டு சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இந்த தாட் சிண்ட்ரோம் இருக்கிற பேஷண்ட்ஸ் அவசியம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அறிவியல் ரீதியான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த விந்து வெளியில் ஏறுது இதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் உடல் ரீதியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் தொழிலில் ஒர்க் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல, டயர்டாக இருக்கீங்க, ஆண்குறி சுருங்கிருச்சு, விரப்பத்தன்மை இல்லாமல் இருக்கீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்மைக்குறைவு ஒரு சென்ஸ் ஆண்மைக்குறைவு வந்திருக்குங்கிற ஒரு ஃபீலிங் அல்லது சென்சேஷன் வந்துச்சுன்னா இது வந்து ப்ராப்ளம் தாங்க. ஸோ விந்து ஏறுறது வெளியில் ஏறுறதுங்கிறது இல்லை வெளியில் வருதுங்கிறது ஃபிசியோலாஜிக்கல் அப் டு அ சர்டன் பாயிண்ட். அந்த ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி பெத்தாலஜிஸ், இந்த மாதிரி ஒரு மனநிலை மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உடல் ரீதியாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது அவசியம் வந்து விந்து வெளியில் ஏறுறதுங்கிறது, விந்து வெளியில் ஏறினாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு பேர் தாட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ விந்து வெளியில் வருது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, அதோடு சேர்ந்து ஆண்குறி சுருங்கி போயிடுது, வேறப்ப தன்மை இல்லாமல் இருக்கீங்க, முதுகு வலி இருக்குது, கண்ணுக்கு இல்லை டார்க் சர்க்கிள்ஸ், ரொம்ப டயர்ட் அண்ட் ஃபெட்டிக்ட் ஆகிங்கன்னா அவசியம் நீங்கள் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் அல்லது ஆண்ட்ராலஜிஸ்ட் போய் ட்ரீட்மெண்ட் சந்திச்சு ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை தயவு செய்து எடுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து விந்து எப்போ வெளியில் ஏறணும், அப்படியே வெளியில் ஏறுச்சுன்னா என்ன ஃப்ரீக்வன்சியில் ஏறணும், அது எந்த சிம்டம்ஸோடு இருந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகணுங்கிற பதில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறது நம்புகிறேன். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எல்லாமே கீழே போடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். என் பேர் டாக்டர் ஷா, வணக்கம்.